நீ செத்துட்ட அது தெரியல உனக்கு காசை செலவழிச்ச பிறகு நீ நினைச்சாலும் வாங்க முடியாதுடா நீ ஞானசாரத்துல செத்தோன்றது நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ செத்தனை தெரிஞ்சிட்டினா இனிமே நீ செய்யணும்னு நினைச்சாலும் கைய தட்டுங்க வாசிப்போம் ஒவ்வொரு வசனமா வாசிப்போம் ரொம்ப நல்லா இருக்கு மனுஷனால் கூடாதது தேவனால் பாவம் செய்யலாம் நீ சொல்லுவியா முடியாது உன்னால இப்ப நீ சரியா புரிஞ்சுக்கிட்டா நீ புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வல்லம் உள்ள வரும் அதான் ரொம்ப முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஓபன் த கேட் டு ரிசீவ் த பவர் ஆஃப் காட் டு டெலிவர் ஃப்ரம் சின் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த மேஜர் திங் சத்தியத்தை அறிவீர்கள் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் நோ த ட்ரூத் அந்த ஓப்பன் ஆகுது பாருங்க கேட்டு ஓப்பன் ஆன உடனே அந்த டெலிவரன்ஸை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க வாசிப்போம் அடுத்த வசனம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம் ஓகே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் ஒரு நிமிஷம் ஞானஸ்நானம் பெற்றெல்லாம் கை தூக்குங்க நல்லா கை தூக்குங்க உங்களுக்கு தான் சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா இத மறந்துட்டியா நீ என்ன சொல்ல வர்றாரு ஞானஸ்நானம் வாங்கிட்டு பாவம் செய்ய கூடாது அப்படி சொல்லவே இல்லை ஹலோ நீ ஞானஸ்தானம் பெற்றப்ப நீ செத்துட்டேன்னு உனக்கு தெரியுமான்றாரு அது தெரியலையே சார் அதனால நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் நீ செத்துட்டன்றது நீ புரிஞ்சுக்கிட்டினா அதை நீ மரித்தாய் என்பதை அறியாமல் இருக்கிறாயா இது எப்படி புரிய வைக்கிறது தம்பி வாப்பா முத பெஞ்சிலே உட்காரக்கூடாது என்றியா இவர் வந்து கையில் எவ்வளோ வச்சிருக்கிறாரு ஒரு 2000 ரூபா வச்சிருக்கிறாரு இவர் வந்து ஷாப்பிங்க கூட வராரு வந்துக்கிட்டு இருக்கும்போது தம்பி வா பண்ணிங்க 2 பேர் வா மொத கடைக்கு வராரு நல்லா கவனிங்க ஞானஸ்தான் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பவுல் பதில் சொல்கிறார் ஷாப்பிங் இவர் வந்து பொருள் விற்கிறார் சார் 500 ரூபா சார் உன்னை பார்த்தோன்னே இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி காசு என்ன செய்கிறாரு நான் தான் அவருக்கு வந்து அக்கௌண்ட் உன்னை 2 சட்டை கொடுன்னு சொல்லிப்பேன்ட்ட கொடுத்து சார் ஓகே 2 சட்டையை வாங்கிட்டார் அடுத்து அவரை பார்க்குறாரு சார் வந்து பேண்ட்டு 500 ரூபா சொல்லுப்பா 500 ரூபான்னு எத்தனை பேண்ட்டு 2 பேண்ட்டு கொடுத்துட்டேன் 2000 ரூபா வச்சுருந்தேன் செலவாகி போச்சு அடுத்து ஒரு கடை நீங்கள் வாங்க கோட் 2000 ரூபா 2000 ரூபான்றாரு இவர் ஒன்றே சொல்லு அந்த 2000 ரூபா எடுத்து கொடுன்னு எந்த 2000 ரூபா ஏற்கனவே இந்த 2000 ரூபா அங்கேயே செலவாயிருச்சு என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா முடிஞ்சு போனத திரும்ப எப்படி செலவழிக்க முடியும் 2000 ரூபா செலவாயிச்சு ஞானஸ்தானத்தை நீங்க செத்துட்டீங்களே இனிமே எப்படி சார் வாங்க முடியும் கையா தட்டு சார் How can you do? காசு செலவழிச்சதுன்னு தெரியாம புதுசா பொருள் வாங்க போறாங்க அப்ப அவரை கூப்பிட்டு அக்கௌண்ட் சொல்றாரு சார் காசு செலவாயி போச்சு சார் இனிமே நீங்க நினைச்சாத வாங்க அப்படித்தான் ஞானஸ்தானத்தில் நீங்கள் மரித்தீர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீங்களா You are dead in baptism. நீ செத்துட்ட அது தெரியல உனக்கு காசை செலவழிச்ச பிறகு நீ நினைச்சாலும் வாங்க முடியாதரா நீ ஞானஸ்தானத்தில் செத்தோன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ செத்தனை தெரிஞ்சிட்டினா இனிமே நீ செய்யணும்னு நினைச்சாலும் கையை தட்டுங்க அறியாமல் இருக்கிற வேற லெவல்ல பேசிட்டு இருக்கான் பவுல் நீங்களும் செத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றான் ஏன்னா பவுலுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு மரணத்தின் சாயல் பவுல் மீது இருந்தபடினாலே இந்த ஃப்ரீடம் என்ன பாவம் செய்ய வைக்காது ஏன்னா செலவாயி போச்சு எல்லாம் இப்ப நான் என்னால முடியாது என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பாவத்தில் இருந்து 100% விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே
வாழ முடியும். கைத்தட்டுங்க ஒரு தடவை.